ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராரா குக்ஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ரெசிபிஸோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம பார்க்க போறது குஸ்கா பிரியாணி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு பிளெயின் கிரேவி. எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்காக நம்ம ஒரு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான், அது அதனால லேசாக சூடானா போதும். இப்போ இதில் எள்ளு, வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன், சாரி 2 டீஸ்பூன். இப்போ இதை ஏன் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இதெல்லாம் வெங்காயம் அறுத்தது போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் வதக்கிடலாம். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதுவும் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1-4 கிராம்பு, 1-3 ஏலக்காய் போடுறேன், 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திடலாம். இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியிருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசமெல்லாம் நல்லா போகணும். இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1¼ டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடுறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தண்ணி விட்டுடலாம். மிக்சி அலாசி தண்ணி ஊற்றிடுறேன். கூடவே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டியாகிடும். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விடலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், அந்த பச்சை வாசம் சுத்தமாக போயிடணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். மூடி வச்சிடுறேன். 1-5 மினிட்ஸ் ஆகும். 1-5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். ஆயில் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. கலக்கி பார்க்கலாம், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பிளெயின் கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்கள். ருசிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.